ஹே ஆல், வெல்கம் டு முசாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வண்டி கடை சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணப்புறம் நம்ம வந்து கிராம்பு, கருவா, ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஆட் பண்ணிங்க வந்து கறி டேஸ்ட்டில் வந்துடும். நான் வந்து ஒரு பவுல் நிறைய வந்து ஆனியன் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வந்து இதில் வந்து ஒரு வெங்காயம் ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் வந்து சில்லி ஆட் பண்ணணும். சில்லியை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். நான் சில்லி வந்து 2 சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வன்மேங்கி 2 or 4 ஆட் பண்ணலாம். ஒரு நான் வந்து ஒரு நல்ல பழுத்து தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதில் பச்சை பட்டாணி வந்து குக்கரில் 1 கப் வந்து 4 to 5 விசில் வர்றதுக்கு வேண்டி நான் இதை வந்து பாயில் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு தேவைக்கு வந்து உப்பு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பச்சை பட்டாணி வந்து குக்கரில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி விசில் போட்டிருந்தோம்ல, வந்த வாட்டரை தான் நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். நான் வந்து 1 கப் ஆட் பண்ணி கொடுக்குறேன். லைட்டாக வந்து இந்த மசாலாலாம் பாயில் ஆனப்புறம் நம்ம வந்து பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிடலாம். பச்சை பட்டாணி வந்து 3 to 4 விசில் போட்டிருக்கனால இந்த லெவலில் தான் வரும். நம்ம வந்து அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். இதை பச்சை பட்டாணி ஆட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம். அதுக்கப்புறம் நான் வந்து லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகட்டு. நல்லா பாயில் ஆகிட்டு நம்ம பவுலில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதுக்கு மேலே கேரட்டு, மல்லி இலை எல்லாமே ஆனியனும் ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி அழகாக சாப்பிடலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டீ கூடையில் அழகாக சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.